வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆன்மீக அன்பர்களே, அருட்தந்தை வேதாத்ரி சித்தரின் மனவள கலை பயிற்சியின் பகுதிகளான வாழ்க்கை, தவ, தத்துவ விளக்கங்களை பேராசிரியர் அமுதா ராமானுஜம் அவர்களின் ஆழ்ந்த தொடர்பயிற்சியின் அனுபவத்தை குருவின் வழிநின்று தன்னிலை விளக்கம் என்ற தலைப்பின் கீழ் அவர்கள் ஆற்றிய உரைகளின் தொகுப்புகளை பல்வேறு பகுதிகளாக பிரித்து வழங்குவதில் பெருமகிழ்ச்சியடைகிறோம். இப்பொழுது தன்னிலை விளக்கம் பாகம் 3. ஒன்றையும் நினையாமல் தன்னில் தானாய் ஆழ்ந்திருப்பது தவம்னு மகர்ஷி சொல்லுவாங்க. சாதாரணமாக தவம்ங்கிறது அதுதான். அதை சயின்டிஃபிக்காக சொல்லும் போது ஃப்ரீக்குவன்சி லெவல், அதை வந்து நம்ம குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் ஒரு ஞானி என்ன சொல்கிறாருன்னா, அசையாத இந்த உடம்பு, இந்த உடம்பு என்ன பண்ணிகிட்டு இருக்குங்க, அசையாமல் இருக்குதான்னா, நான் இது நிறைய இடங்களில் நான் சொல்லியிருக்கேங்க. ஆனால் புதிதாக அதை கேட்காதவங்க இருப்பீங்க. இந்த உலகத்தில் அசையாத ஒரு பொருள் எது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், அசையாத பொருள்னு ஒன்று கூட நம்ம வந்து உலகத்தில் இல்லை. இப்போ அந்த மைக்கு அசையவே இல்லையங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அந்த மைக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் என்ன பண்ணிகிட்ருக்குங்க, சுழன்று கொண்டே தான் இருக்கிறது, இயங்கி கொண்டே தான் இருக்கிறது. அப்போது அசைகின்ற ஒன்றிற்குள்ளே அசையாத ஒன்றைக்கான ஓடாத உள்ளம் கொண்டு ஒன்றி நிற்றல் தியான யோகம் அப்படின்னு எழுதுகிறார் ஒரு சித்தர். இப்போ இதுக்கு என்ன சொல்லலாம்னா, அப்போ கண்ணை மூடிட்டு அப்படியே நான் உட்காந்துருக்கேன், இப்போ தவணை நடத்திட்டு இருக்காங்க, நான் அசையவே இல்லை, கொஞ்சம் கூட அசையலை. இப்போ என்னை உள்ளே வந்து ஒருத்தவங்க வராங்க, என்டர் ஆகுறாங்க. அவங்க, அப்பா என்ன அம்மா வந்து அப்படியே ஆடலை அசையலை அப்படியே உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது உண்மையா பொய்யா? மிகப்பெரிய பொய் அது. ஏன் தெரியுங்களா? அசையாமல் இருந்தால் இங்கே உட்கார வச்சுருக்க மாட்டாங்க, எங்கே கொண்டு போய் போட்டிருப்பாங்க, எங்கே கொண்டு போய் போட்டிருப்பாங்க? எல்லாரையும் எங்கே போடுறாங்களோ அந்த பொதுவான இடத்துல கொண்டு போய் போட்டுருவாங்க. ரொம்ப பார்த்தா 1 hour, 2 hour இல்லைன்னா 1 day வேணா மினிமம் வந்து டைம் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே அசையலைன்னு வைங்க, அப்படியே தூக்கிட்டு போய் வச்சு நல்ல ஒரு மரணம், தவம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் போட்டுருவாங்க இல்லையா. அப்போது நான் அசையலைன்னு நீங்கள் சொல்கிறது வந்து உண்மை இல்லை இல்லையா. மகர்ஷி சொல்லுவார்ல, மாற்றுரை அப்படிம்பார். அப்போ நான் அசையாமல் இருக்கேன்னா, என்னுடைய புற அசைவை நான் நிறுத்தியிருக்கிறேன், அகத்துக்குள்ளாக இந்த உடலுக்குள்ளாக ஹார்ட்டு துடிச்சிட்ருக்கு, ரத்தம் ஓடிட்டுருக்கு, வெப்பம் பரவிட்டுருக்கு, ஒவ்வொரு செல்லும், மகர்ஷி சொல்லுவார், ஒவ்வொரு செல்லும் ரசாயன தொழிற்சாலைன்னுவார். அப்போ ஒவ்வொரு செல்லுலையும் அசைவு இருக்குது. இந்த அசைவெல்லாம் யாராலையும் என்ன பண்ண முடியாதுங்க, நிறுத்த முடியாது. இதை நம்மளால் இயக்கவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. அதுக்கு உள்ள ஒருத்தன் வேலை பார்த்துட்ருக்குறான் இல்லையா. என்ன நான் அசைச்சிக்கல, என்ன அசைக்கிறது யாருங்க, அவன்தான். அவனன்றி ஓரணுவும் அசையாதுன்னு சொன்னால், அணுக்களின் கூட்டமாக இருக்கக்கூடிய என்னை அசைப்பது யாருங்க, இறைவன் தான். அப்போ இந்த அசைகின்ற ஒன்றிற்குள்ளே அசையாத ஒன்றைக்கான அப்படின்னா, இந்த அசைகின்ற அத்துணை கோடி செல்கள் இயக்கங்கள் இதற்கு உள்ளெல்லாம் அசையாத ஒரு பொருள் இருக்குதுங்க, அதுதான் பிரம்மம், அறிவு. இன்றைக்கி ஸ்கேன் பண்ணுறாங்க, உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் ஸ்கேன் பண்ணுறாங்க, ஒவ்வொரு செல்லையும் ஸ்கேன் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஸ்கேனுக்குள்ளே எது வரலைங்க, மனம் வரலை, உயிர் வரலை. ஆனால் அதை என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, இப்போது காந்தம்னு சொல்லக்கூடிய அந்த சீவகாந்தத்தை அவங்களால் டச் பண்ண முடியல. ஆனால் சயின்ஸ் ஒன்றை மட்டும் உணருது, கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத, எந்த கருவிக்கும் உட்படாத ஒரு ஆற்றல் இந்த உடலுக்குள்ளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சயின்ஸ் என்ன சொல்லுதுங்க, மின்காந்த அலைகள் அப்படின்னு சொல்லுது. அப்போ மின்காந்த அலைகள்னு சொன்னால், அந்த எலக்ட்ரிசிட்டியை அது உள்ளே செலுத்துனது யாரு, அதை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது யாரு, அதை ஆக்டிவேட் பண்ணுறது யாரு, அதை டோட்டலாக ஒரு நாளைக்கு டெலீட் பண்ணுறது யார்? அப்போ எனக்குள்ளாக
அந்த ஒன்று இருக்கு இல்லையா, அதை தான் என்ன சொல்கிறாருங்க, அசைகின்ற ஒன்றிற்குள்ளே அசையாத ஒன்றை காண மகர்ஷி சொல்வார். சுத்த வெளி எப்படி இருக்குன்னா கம்னு இருக்குன்னு மகர்ஷி சொல்லும் போது அழகாக இருக்கும். அவர் சொல்லும் போது கம்னு இருக்குன்னா என்ன அர்த்தம், அந்த இம்ங்கிறது பிரணவம், அந்த இறைநிலைக்குள்ளாக அந்த பிரணவம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் அடக்கமாக இருக்கிறது. அப்போ ஓடாத உள்ளம் கொண்டு எண்ணங்கள் என்ற ஒன்றிலே மனம் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே தன்னுள்ளாக அகத்திலே அந்த அசையாத பிரம்மத்தை பார்க்கக்கூடிய நிலை என்பது வாய்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் மகர்ஷி என்ன சொல்லுவாங்க, மனம் அசையா விழிப்பில் நிற்க பண்படுத்தும் பயிற்சியாம் எது, தவம். மனம் அசைஞ்சதுன்னா என்ன, மனம் அசையலன்னா உயிர், அசைஞ்சா என்னமா போயிடும், அசையலன்னா உயிரோட லயமாயிரும். இப்ப சென்டர் பாயிண்ட்ல நிக்கிறது எதுங்க, மனம். அப்ப அந்த மனதை நாம கொண்டு வந்து அதோட மூலத்தோட இணைக்கிறதுங்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம்லாம் கிடையாது. அதனால தான் தாய்மானார் பாடினாரு, கந்தக மரக்கரியை வசமாக நடத்தலாம், கரடி வெம்புலி வாயை கட்டலாம், ஒரு சிங்கம் முதுகின் மேல் கொல்லலாம், கச்சவி எடுத்தாட்டலாம், வெந்தழலின் ரதம் வைத்து ஐந்து லோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம், வேறொருவர் காணாமல் மறைந்து உலாவலாம், சந்ததமும் இளமையோடு இருக்கலாம், இன்னொரு உடலிலும் புகலாம், தணலில் இருக்கலாம், நீர்மேல் நடக்கலாம், எண்ணிலா சித்திகள் பெறலாம். இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா அப்படின்றார். யாருக்குங்க, நம்மளுக்கு இல்லை, தாய்மானாருக்கு. இப்போ ஒரு சிங்கம் அது உள்ளே வந்துச்சுன்னா நம்ம இப்படியா உட்காந்துருப்போம், தவம் பெருசா உயிர் பெருசா, உயிர் இருந்தால் தவம் பண்ணிக்கலாம் அதனால் ஓடி போயிடுவோம், ஒரு பாம்பு வந்துச்சா ஓடி போயிடுவோம் இல்லையா. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருங்க, விஷப்பாம்பை வச்சுக்கிட்டு விளையாடலாம். இந்தப்போ கூட வாட்ஸ்அப்பில் பார்த்தங்க, ஒருத்தன் பாம்போட செல்ஃபி எடுக்கிறேன்னு செத்து போயிட்டான், இது தேவையா, செல்ஃபி ரூபத்தில் அவனுக்கு ஏமா வந்துட்டான், இது தேவையா, செல்ஃபி மனுஷனோட எடுத்துக்க வேண்டியதானே, நீ ஏன் பாம்போட போய் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுற, அவ்வளோதான். உயிரோட மதிப்பு தெரியாத, அதனால தான் மகர்ஷி என்ன எழுதுறாரு, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும், உள்ள உணரணும் நீ உயிரினுடைய தன்மைங்கிறார் இல்லையா. அப்போ இந்த மாதிரி தாய்மானார் இதெல்லாம் சுலபம், சிங்கத்தோட விளையாடலாம், தண்ணி மேலே நடக்கலாம், நெருப்புலியே உட்காந்துக்கலாம். நான் ஒரு சாமியாரை போய் பார்த்தேங்க, 96 வயசு, உடம்பு பூரா சாம்பலை பூசியிருக்கார், வருஷத்தில் ஒரு நாள் தான் குளிப்பாராம் சரிங்களா, வெறும் கோவணம்தான் கட்டியிருக்கார். எதில் குளிப்பார் தெரியுங்களா, நெருப்பை மூட்டி அதில் படுத்துக்குவாராம், நெருப்பு குளியல். ஆனால் அப்படிலாம் சொன்னாங்க, ஆனால் உண்மையாக என்னோட மனசில் அவரை பார்த்து எனக்கு எந்த ஈர்ப்பும் வரல, மகரிஷி கிட்ட இருந்த ஈர்ப்பை என்னால் அவர்கிட்ட ஃபீல் பண்ண முடியல. எல்லோரும் போய் காலில் விழுந்தாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, கும்பிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க, எனக்கு என்னமோ அது ஒரு சித்து மாதிரி தான் தெரியுது. வேறு ஒன்றும் ஒரு பெரிய இன்னொரு ஆன்மாவை உயர்த்துகிற அளவுக்கோ உணர்த்துவதற்காகவோ உள்ள நிலையை என்னால் நான் பெரிய அதிமேதாவின்னு நான் சொல்ல வரல. இருந்தால் கூட மகரிஷியோட அந்த அறிவு நமக்குள்ளே இருக்கிறதுனால அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது எல்லாத்து மேலேயும் நமக்கு ஒன்றும் பெருசாக ஈர்ப்பு வரமாட்டேங்க சில இடங்களில் பார்க்கும்போது. அப்போது யார் ஒருவர் மற்றவனினுடைய துன்பத்தை போக்குவதற்கு இல்லையா, உற்ற நோய் நோக்கி சொல்கிறார் இல்லையா, இந்த என்ன துன்பம் உறாமை முன் காக்கும் பெற்றியான் பேணிக்குளர். திருவள்ளுவர் எழுதாததே பாக்கி இல்லைங்க, இன்னும் ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. இப்போ திருக்குறள் புக்கை பார்த்தாலே ஒரு குற்ற உணர்வாக இருக்குது. 2 மார்க்குக்கு தானே இந்த புஸ்தகத்தை நம்ம படிச்சிருக்கோம், வாழ்க்கையில் ஒரு நாளாவது இதில் உள்ள தத்துவத்தை நம்ம உணர்ந்தோம்னா, நான் எப்போ திருக்குறளை எடுத்தாலும் திருவள்ளுவரை பார்த்து சாரிங்கயா, என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு 2 மார்க் மட்டும்தான் என்னால் போட முடிஞ்சுது, ஆனால் கடவுள் எனக்கு முட்டை முட்டை முட்டையாக போட்டான், அதனால் இப்போ வேதாத்ரி மகர்ஷிகிட்ட வந்தோன்னதாயா உங்கள் அருமை எனக்கு தெரியுது, அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார் சொல்லிட்டார்ல, அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர், அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர் இல்லையா. இப்போ திருவள்ளுவரை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்கிறாரு பாருங்க, ஒன்றும் மகரிஷி சொல்லும் போது தான் அந்த திருக்குறளை படிமே, உற்ற நோய் நோக்கி இன்னைக்கு உனக்கு என்ன பிரச்சனை அதை தீர்க்கறதுக்கு உனக்கு யார் வழி சொல்கிறா,
அடுத்து உனக்கு அந்த துன்பம் வராமல் உன்னை யாரால் காப்பாற்ற முடியும்? அந்த மாதிரி ஆளை போய் புடியா நீனுன்னு அன்னைக்கே சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சால் இல்லையா நான் போய் பிடிக்க போகிறது? அர்த்தமே தெரியலையே. நாங்கள் வந்து கமா எங்கே இருக்குது, புள்ளி ஸ்டாப் எங்கே இருக்குது, அதில் வேறு சோதனையாக அந்த முதல் லைன் மறைஞ்சு போயிடும். இந்த பரிச்சை நேரத்தில் போய் எழுத உட்காந்தா ஃபஸ்ட்டு வரி ஞாபகமே வராது. அப்படியே மண்டையை போட்டு சுரிஞ்சு ரத்தம் வர்ற லெவலில் சுரிஞ்சாதான் கொஞ்சோண்டு ஞாபகம் வரும். எவ்வளோ கஷ்டம் இந்த படிக்கிறது பரிச்சை எழுதுறதெல்லாம் இல்லையா, பெரிய டார்ச்சர். என் தம்பி சொல்லுவான், அதை மாதிரி ஒரு பெரிய கொடுமையான காலகட்டம் வேறு எதுவுமே கிடையாதும்மா, எதிரானா அந்த பரிச்சை எழுதுறதும் படிக்கிறதும் அப்படிம்பா. அந்த மாதிரி ஆமாம், அந்த செய்யுள் பாரதியார் கவிதை அது 8 வரி இருக்கும், அதில் 4வது வரி மறந்து போயிடும். இதெல்லாம் நிறைய பேர் என்னை கேட்பாங்க, எப்படிம்மா நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் எப்படி தான் நல்லா பாட்டெல்லாம் மனப்பாடு? இந்த மாதிரிலாம் தப்பாக கணக்கு போடாதீங்க, எல்லாம் இவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான். அப்போ வந்து மார்க்குக்கு தானே படித்தோம், இப்போ தானே மனசுக்கு வேணும்னு படிக்கிறோம் எல்லாத்தையுமே, திருக்குறள் ஆகட்டும் பாரதியார் ஆகட்டும் வள்ளலார் ஆகட்டும். இப்போ மனசார படிக்கிறோம், ஐயோ நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கீங்களே. அந்த அகத்தது தான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அவ்வறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். ஓப்பனாக டெக்ளேர் பண்ணுறார், அறிவே தான் தெய்வம்னு திருவள்ளுவர். கன்னியாகுமரிக்கு போனேன், அந்த சிலையை பார்த்தேன், நியாயமாக உங்களுக்கு வைக்கணும் தாங்கயா, இதே கம்மி இன்னும் கூட உயரமாக வச்சுருந்துருக்கலாம். இப்போ தான் உங்கள் உயரத்தை நாங்கள் மனசில் பார்த்துட்ருக்கோம். அவர் அப்படியே பார்த்தார், பாரு நான் என்ன பண்ணினதுனால நான் இந்த மாதிரி நிற்கிறேன், நீ இன்னும் என்ன பண்ணலை காலடியிலேயே இருக்கேன்னு யோசி அப்படிங்கிறாரு அவர். நான் சொல்லிட்டேன், நான் உங்கள் காலடியிலேயே இருந்துக்கிறேங்கய்யா, உங்கள் உயரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் என் அறிவுக்குள்ளே இருந்து நீங்கள் எந்த நிலையிலேருந்து இந்த குரலை எழுதுனீங்களோ அந்த பொருளை மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. இப்போ கூட அன்னைக்கு ஒரு இடத்துல பேசும்போது சொன்னாங்க, ஏன்னா இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக, அற்புதமான திருக்குறள் இல்லையா. நம்ம என்ன பொருள் சொல்கிறோம் அதுக்கு? கற்க கசடர, குற்றம் இல்லாமல் என்ன பண்ணணும், படிக்கணும், படிச்சுட்டு அதுக்கு தகுந்தது மாதிரி நிற்கணும், இப்படி தான் நம்ம அதுக்கு பொருள் எழுதியிருக்கோம். ஆனால் ஒரே ஒரு வார்த்தையை இடையில கோத்தேன், கற்க உன்னிடம் உள்ள கசடுகள் அற. நான் எதுக்கு படிக்கணும்? எங்கிட்ட இருக்கக்கூடிய குற்றங்களை போக்கிக் கொள்வதற்கு நான் படிக்கணும் சரியா. படிச்சுட்டு இப்போ குற்றங்கள்லாம் என்கிட்டேருந்து போயிடுச்சு, ஏன்னா இந்த கல்வியை பெற்றதுனால என்னுடைய குற்றங்களையெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், நீக்கிட்டேன். இந்த நீக்கிய தூய்மையில் நான் என்ன பண்ணணும், ஸ்டடியாக நிற்கணும். இப்போ அப்படி கற்கக்கூடிய ஒரே கல்வி எதுங்க? வேதாத்திரிய கல்வி மட்டும்தான் சரிங்களா. அப்போது எந்த ஒன்றையும் நாம் அறிவை கொண்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் மிகப்பெரிய ஒரு உண்மையை நம்மளால் உணர முடியுங்க. இப்போ இவ்வளவையும் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் எங்கிட்ட மனம் என்ற ஒன்று இல்லைன்னா என்னால், நீங்கள் மனம் இல்லைன்னா இதை, அப்போ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது எதுங்க? அதனால தான் இதுக்கு மனவளக்கலைன்னு பேர் வச்சிட்டார்.